ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கனாமிக் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின் ஆன்சரோடைய கண்டினியூஷன் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்ட் ஃபோர் வீடியோ வரைக்கும் பார்த்தாச்சு இது வந்து பார்ட் ஃபைவ் வீடியோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபர்ஸ்ட் மக்கள் தொகை என்பது குழுக்களான என்ன அப்படின்னு கேட்குறாங்க உயிரினத்தின் உயிர்களின் எண்ணிக்கையை தான் வந்து மக்கள் தொகை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பருவக்கால வேலையின்மையும் மறைமுக வேலையின்மையும் காணப்படும் துறை என்ன அப்படின்னா வேளாண் துறை தான் பருவக்கால வேலையின்மையும் மறைமுக வேலையின்மையும் காணப்படும் துறை தான் வந்து வேளாண்மை துறை வேளாண் துறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இந்தியாவில் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பின் வருவநோற்றில் எது நேர்முக வரி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் நேர்முக வரிகளை என்னென்ன அப்படின்னா வருமான வரி நேராக போய் வாங்குவாங்க அதே மாதிரி சொத்து வரி செலவு வரி இதெல்லாம் வந்து நேர்முக வரி மறைமுகமாக தான் பார்த்திங்கன்னா சேவை வரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இரட்டை உள்ள இந்திய பொருளாதாரம் எதை குறிக்கிறது என்றால் வளர்ந்த மற்றும் வளர்ச்சி பெறாத பொருளாதாரங்கள் ஒருங்கிணைந்தது தான் பார்த்திங்கன்னா உள்ள இந்தியா பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா முதலாவது ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு வந்து அதிக அளவு முக்கியத்துவம் அளிக்குது அப்படின்னா விவசாயத்துக்கு தான் முதலாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு தான் வந்து அதிக முக்கியத்துவம் தருது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மறைமுக வேலையின்மை அதிகமாக காணப்படுவது எங்கே அப்படின்னா வேளாண் துறையில் தான் அடுத்து பார்த்திங்கன்னா முத்ரா முத்ரா வங்கியுடன் தொடர்புடையது எது அப்படின்னா நுண்ணிதி நுண்ணிதி பார்த்திங்கன்னா முத்ரா வங்கியுடன் தொடர்புடையது அடுத்து பார்த்திங்கன்னா தங்க நாற்கர திட்டம் எந்த போக்குவரத்தில் ஒரு பெரிய முயற்சியாக இருக்குது அப்படின்னா சாலை போக்குவரத்துக்கு தான் சாலை போக்குவரத்துக்கு தான் பார்த்திங்கன்னா தங்க நாற்கர திட்டம் தொடங்கப்பட்டது அடுத்து பார்த்திங்கன்னா பண்டங்கள் மற்றும் சேவை வரிகளுக்கு முன்னர் தமிழ்நாடு அரசுக்கு அதிகமான வருவாய் அளித்த வரி என்ன அப்படின்னா பொது விற்பனை வரிதான் பண்டங்கள் மற்றும் சேவை வரிகளுக்கு முன்னர் தமிழ்நாடு அரசுக்கு அதிகமான வருவாய் அளித்த வரி எது பொது விற்பனை வரிதான் இந்தியாவில் தோட்டக்கலை பயிர்கள் உற்பத்தியில் படைக்கப்பட்ட சாதனை அழைக்கப்படுகிறது தங்க பசுமை புரட்சின்னு வந்து தோட்டக்கலை பயிர்கள் உற்பத்தியில் படைக்கப்பட்ட சாதனை அழைக்கப்படுகிறது எப்படி அப்படின்னா தங்க பசுமை புரட்சி அடுத்து பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் செய்ய சொல்லிருக்காங்க என்டிசி என்டிசினா என்னன்னா நேஷனல் டெக்ஸ்டைல் கார்பரேஷன் அதாவது தேசிய ஜவுளி கழகத்தை தான் வந்து என்டிசி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட தொழிற்கொள்கை தனியார் மையத்திற்கு வந்து வழிவகுத்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அறிவிக்கப்பட்ட கொள்கை தான் பார்த்திங்கன்னா தனியார் மையத்திற்கு வந்து வழிவகுத்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதார திட்டமிடுதலை முதன்முறையாக செயல்படுத்திய நாடு எது அப்படின்னா சோவியத் ரஷ்யா தான் பொருளாதார திட்டமிடுதலை

தீர்மானிக்கப்பட்டிருக்கு அது என்ன திட்டம் அப்படின்னா வாழ்வொழி திட்டம் அடுத்தது இந்தியாவில் விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி எந்த ஆண்டுகளில் நிலவியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி ஏற்பட்ட ஆண்டு அடுத்து பார்த்திங்கன்னா சமுதாய ஒப்பந்த கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்தவர் யார் அப்படின்னா ரூசோ ரூசோ என்பவங்க பார்த்திங்கன்னா சமுதாய ஒப்பந்தத்தை ஒப்பந்த கொள்கையே கொள்கைக்கு வந்து ஆதரவு அளிச்சிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா மூன்றாவது முறையாக எந்த புரட்சியின் தூண்டுதலினால் மக்கள் தொகை வந்து பெருகியிருக்கு அப்படின்னா அறிவியல் தொழில்நுட்ப புரட்சியின் மூலமாக தான் பார்த்திங்கன்னா இந்த மக்கள் தொகை வந்து பெருகியிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எந்த ஆண்டை பெரும் பிரிவினை ஆண்டு என கருதப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தான் வந்து பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு ஆண்டின் புதிய தொழிற்கொள்கையானது பொதுத்துறை நிறுவனங்களின் மறுசீரமைப்பினையும் தனியார் துறை பங்கேற்பையும் ஊக்குவித்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஏற்பட்ட புதிய கொற்க தொழில் தான் பார்த்திங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்களின் மறுசீரமைப்பினையும் தனியார் துறை பங்கேற்பையும் வந்து ஊக் ஊக்குவித்திருக்கு அடுத்தது ரஷ்யாவிலும் சீனாவிலும் சமதர்ம அரசு உருவாக யார் வந்து அறிவுரைகளை யாருடைய அறிவுரை வந்து காரணமாக இருந்துச்சு அப்படின்னா கால் மார்க்ஸ் அறிவுரை தான் ரஷ்யாவிலும் சீனாவிலும் வந்து சமதர்ம அரசு உருவாக வந்து கார்ல் மார்க்ஸோடைய அறிவுரைகளை வந்து காரணமாக இருந்துச்சு அடுத்தது உலகில் எந்த நாடு முதன் முதலில் ஜிஎஸ்டியை வந்து அறிமுகப்படுத்தியது அப்படின்னா பிரான்ஸ் நாடு தான் உலகில் எந்த நாடு வந்து முதன் முதலில் ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தியது அப்படின்னா பிரான்ஸு அடுத்தது ஐந்தாண்டு திட்ட காலங்களில் ஓராண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலேருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்த திட்ட காலத்தில் தான் வந்து ஓராண்டு திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அடுத்த இந்திய பொருளாதாரத்தை தாராளமயம் மற்றும் தனியார் மயமாக்குவதற்காக புதிய தொழில் பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னு தான் இந்திய பொருளாதாரத்தை தாராளமயம் மற்றும் தனியார் மயமாக்குவதற்காக புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்படி அப் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எப்படி வேணால் கொஷின் கேட்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்தது தனியார் துறையும் பொதுத்துறையும் எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது அப்படின்னா நிறுவனங்களின் உரிமையின் அடிப்படையில் தான் வந்து தனியார் துறையும் பொதுத்துறையும் அந்த அடிப்படையில் தான் வந்து பிரிக்கப்படுது அடுத்தது அரசின் வருவாய் மற்றும் செலவு தொடர்புடைய கொள்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா நிதி கொள்கைன்னு அரசின் வருவாய் மற்றும் செலவு தொடர்புடைய கொள்கையை வந்து நிதி கொள்கை அப்படின்னு அழைக்கிறாங்க அடுத்தது தலா வருமானம் சுட்டி காட்டுவது எது அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கை தரத்தை தான் வந்து தலா வருமானம் வந்து சுட்டி காட்டுது அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பண கொள்கையை நடைமுறைப்படுத்தும் வங்கி எது அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி தான் பணக்கொள்கையை நடைமுறைப்படுத்தும் வங்கி வந்து இந்திய ரிசர்வ் வங்கி அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கியின் குறைந்தபட்ச கையிருப்பு என்ன அப்படின்னா ரூபாய் இரநூறு கோடி அவற்றில் குறைந்தபட்ச ரூபாய் எவ்வளோ அப்படின்னா நூற்றி பதினஞ்சு கோடி தங்கமாக அதுதான் வந்து இந்திய ரிசர்வ் வங்கியோட குறைந்தபட்ச கையிருப்பு கையிருப்பாக இருக்கும் அடுத்தது இந்தியாவில் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தான் வந்து இந்தியாவில் வந்து இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி வந்து தொடங்கப்பட்டிருக்கு அடுத்தது இந்தியாவில் முதற் தொழிற்கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தான் வந்து இந்தியாவில் முதற் தொழிற்கொள்கை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்தது திறன் மேம்பாட்டிற்கான தேசிய கொள்கையை உருவாக்கிய அமைச்சகம் எது அப்படின்னா தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தான் வந்து திறன் மேம்பாட்டிற்காக தேசிய கொள்கையை வந்து உருவாக்கிய அமைச்சகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை இயல்புகளில் ஒன்று என்ன அப்படின்னா வருமானம் மற்றும் செல்வ பகிர்வில் சம சமநிலையின்மை இதுதான் வந்து இந்திய பொருளாதாரத்துடைய அடிப்படை இயல்புகள்ல ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் உருவாக்கம் என்பது யாருடைய பணி அப்படின்னா வணிக வங்கிகளின் பணி தான் வந்து கடனை வந்து உருவாக்குறது அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் தூய்மையான போட்டி மற்றும் சரியான போட்டியின் போது வித்தியாசத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா இஹெச் சாம்பர்லின் மற்றும் எஃப்ஹெச் நைட் என்பவங்க தான் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் தூய்மையான போட்டி மற்றும் சரியான போட்டியின் போது வித்தியாசத்தை வந்து ஏற்படுத்தினாங்க அடுத்து பார்த்திங்கன்னா எம்யூடிஆர்ஏவின் விரிவாக்கம் என்ன அதாவது முட்ராவோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்டு ரீஃபினான்ஸ் ஏஜென்சி அதுதான் வந்து இதோட விரிவாக்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் ஆணையம் நிறுவப்பட்ட நாள் எப்பொழுது அப்படின்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் வந்து நிதி ஆயோக் ஆணையம் வந்து நிறுவப்பட்டது அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது இந்தியா பொருளாதாரத்தின் இயல்பு அல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய பொருளாதாரத்துடைய இயல்புலாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் தொகை பெருக்கம் வேளாண்மை மேலோங்கி நிற்க நிற்கிறது அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரத்துடைய இயல்பு இதில் இல்லாதது அப்படின்னு பார்க்கும்போது வறுமையின்மை தான் அடுத்தது பார்த்திங்கன்னா பொருளாதார தாராளமய மக்கள் என்பது என்ன அப்படின்னா தொழில்களில் உள்ள பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் தடைகளை நீக்குகின்ற கொள்கைதான் வந்து பொருளாதாரத்தோடு தாராளமய மக்கள் என்பது தொழ்களில் உள்ள பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் தடைகளை நீக்குகின்ற கொள்கை தான் அடுத்தது பார்த்திங்கன்னா பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் மொத்த தேசிய உற்பத்தி வளர்ச்சி இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்ட சதவீதம் எவ்வளவு அப்படின்னா எட்டு திட்டத்தின் மொத்த தேசிய உற்பத்தி வளர்ச்சி இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்ட சதவீதம் எவ்வளவு அப்படின்னா எட்டு அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு தொழிற்கொள்கை இந்திய பொருளாதாரம் தாராளமயமாக்குவதை தொடங்கி வைச்சிருக்கு அதே மாதிரி ஆயுதாய அதுக்கான காரணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டில் இந்திய பொருளாதாரம் உலகப் பொருளாதாரத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா கூற்றுக்கான சரியான காரணமாகவும் இருக்குது கூற்றும் காரணமும் சரியாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சியில் பயன்படுத்தப்படும் கோதுமையின் வீரிய விதையை உருவாக்கிய நாடு எது அப்படின்னா மெக்சிக்கோ நாடுதான் பசுமை புரட்சியில் பயன்படுத்தப்படும் கோதுமையின் வீரிய விதையை வந்து உருவாக்கிய நாடு வந்து மெக்சிகோ பின்வருவனவற்றுள் எது இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடு அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய ரிசர்வ் வங்கியுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னா அரசிற்கான வங்கி அந்நிய செலவாணியின் பாதுகாவலன் வங்கிகளின் வங்கி இதுதான் பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியோட செயல்பாடுகள் இதில் அல்லாததுன்னு பார்க்கும்போது பொதுமக்களுடன் கடன் வழங்குதல் இதுதான் வந்து தவறானது அடுத்தது இந்திய தொழில் நிதிக்கழகம் இந்தியாவில் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்திய தொழில் நிதிக்கழகம் வந்து இந்தியாவில் வந்து ஏற்படுத்தப்பட்டது அடுத்தது மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எது அப்படின்னா இந்திய ரயில்வே துறை தான் வந்து மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் அடுத்தது பார்த்திங்கன்னா பொறுத்துக கொடுத்துருக்காங்க இதில் தவறாக பொருந்தது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வெண்மை புரட்சி வெண்மையாக இருக்கிறதுனால பால் பசுமை புரட்சி வந்து பசுமையாக இருக்கிறதுனால உணவு தானியம் நீலப்புரட்சி நீல அந்த மீன் வந்து நீலக்கலால் அந்த தண்ணியில் தான் இருக்கிறதுனால நீலப்புரட்சி மீன் இல்லை மஞ்சள் புரட்சி தான் வந்து பூக்கள் இதுதான் வந்து தவறானது மஞ்சள் புரட்சி வந்து முட்டை சேரும் அடுத்தது பார்த்திங்கன்னா தேசிய வேளாண் கொள்கையானது ஆண்டுக்கு எத்தனை சதவீத வளர்ச்சியை வந்து நோக்கமாக கொண்டிருக்கு அப்படின்னா நான்கு சதவீதம் தேசிய வேளாண் கொள்கையானது ஆண்டுக்கு வந்து நாலு சதவீதம் வளர்ச்சியை வந்து நோக்கமாக கொண்டிருக்கு அடுத்தது பின்வருவனவற்றுள் புலப்படாத ஏற்றுமதியை தோற்றுவிப்பது எது அப்படின்னா சுற்றுலாத்துறை பின்வனவற்றுள் புலப்படாத ஏற்றுமதியை தோற்றுவிப்பது வந்து சுற்றுலாத் துறை அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் எவ்வேளாண்மை உற்பத்தி இந்தியாவின் அதிகமான ஏற்றுமதி மதிப்பை தருது அப்படின்னா பாஸ்மதி அரிசி தான் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வேளாண்மை தான் உற்பத்தி இந்தியாவின் அதிகமான ஏற்றுமதி மதிப்பை வந்து தருது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் நகர்ப்புற மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னா முப்பத்தி நாலு புள்ளி ஒன்பது அஞ்சு மில்லியன் மக்கள்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா கருமை கருமை புரட்சி இதனுடன் தொடர்புடையது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா கச்சா எண்ணெய் உற்பத்தி தொடர்புடைய தான் வந்து புரட்சி அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவில் கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்ட நாள் எப்பொழுது அப்படின்னா இருபத்தஞ்சு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து கொத்தடிமை முறை வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு அடுத்தது இந்தியாவில் இருபது திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னா ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருபது திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்தியா மற்றும் சீனா கையெழுத்திட்ட பஞ்சசீல ஒப்பந்தம் என் எந்த உருவாச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தான் இந்தியா மற்றும் சீனா கையெழுத்திட்ட பஞ்சசீல ஒப்பந்தம் எந்த ஆண்டு உருவானது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முற்றுரிமையாளரின் முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா அதிகபட்ச லாபம் பெறுவதுதான் முற்றுரிமையாளரின் முதன்மையான நோக்கம் வந்து அதிகபட்ச லாபம் அடுத்தது கரும்பலகை திட்டத்தினை முன்னெடுத்தவர் யார் அப்படின்னா ராஜீவ்காந்தி தான் கரும்பலகை திட்டத்தினை முன்னெடுத்தவர் வந்து ராஜீவ்காந்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த மக்கள் மக்கள் அடத்தியை கொண்ட இந்திய மாநிலம் எது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் க மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த மக்கள் அடத்தியை கொண்ட இந்திய மாநிலம் எது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் கல்வி கற்றவர்களுடைய விழுக்காடு எவ்வளவு அப்படின்னா எண்பது புள்ளி மூணு and எண்பது புள்ளி மூணு தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் கல்வி கற்றவர்களுடைய விழுக்காடு அடுத்தது இந்திய மைய வங்கி விதி எதன் படி வந்து மைய வங்கிக்கு எல்லா வகையான பண நோட்டுகளையும் வெளியிடும் தனிப்பெரும் அதிகாரம் உள்ளது அப்படின்னா படி தான் இந்திய மைய வங்கி விதி விதி இருபத்ரெண்டின்படி மைய வங்கிக்கு எல்லா வகையான பண நோட்டுகளையும் வெளியிடும் தனிப்பெரும் அதிகாரம் இருக்குது அடுத்தது சரக்கு மற்றும் சேவை வரி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஜூலை ஒன்று பதினேழு தான் சரக்கு மற்றும் சேவை வரி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் தாக்கத்தினை ஏற்படுத்தும் காரணிகள் என்ன பொருளாதார மற்றும் பொருளாதாரம் சாரா காரணிகள் இதுதான் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகள் அடுத்தது பாத்தீங்கன்னா வறுமையை ஒழிப்போம் எனும் கோஷம் எப்பொழுது எழுப்பப்பட்டது நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தில் வறுமை ஒழிப்போம் எனும் கோஷம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு அடுத்தது எப்பொழுது பயிர்க் காப்பீடு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தான் வந்து பயிர் காப்பீடு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு பதினோராவது பெருகிய சதவீதம் எவ்வளவு சதவீதம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி பெருகிய சதவீதம் வந்து ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் இந்திய திட்டக்குழு மிக மிக அழுத்தமாக வேளாண்மை துறைக்கு செய்த பரிந்துரை என்ன அப்படின்னா அரசாங்கம் வேளாண்மை துறைக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் இதுதான் வந்து இந்திய திட்டக்குழு வந்து மிக அழுத்தமாக வேளாண்மை துறைக்கு செய்த பரிந்துரை அடுத்தது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றிய பொருளாதார மேதை பெயர் என்ன அப்படின்னா பி சி மகளநோபிஸ் இவங்க தான் பாத்தீங்கன்னா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கு உருவாக்குதில் முக்கிய பங்காற்றிய பொருளாதார மேதை அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கரிம வரி எதன் மீது வந்து சுமத்தப்பட்டிருக்கு அப்படின்னா நிலக்கரி நிலக்கரி மீது தான் வந்து கரிம வரி வந்து சுமத்தப்பட்டிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பொதுத்துறை பங்குகளை பெருமளவில் விற்க பயன்படுத்தப்பட்ட முறை என்ன அப்படின்னா தேர்வு செய்த நிறுவனத்திற்கு விற்றல் இதுதான் வந்து இந்தியாவில் வந்து பொது துறை பங்குகளை பெருமளவில் விற்க பயன்படுத்தப்பட்ட முறை அடுத்தது கரிபி ஹெதாவோ என்பதுடைய பொருள் என்ன அப்படின்னா ஏழ்மையை அகற்றுதல் கரிபி ஹெதாவோ என்பதுடைய பொருள் வந்து ஏழ்மையை அகற்றுதல் அடுத்தது இந்தியாவில் எப்போது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் வந்து இந்தியாவில் வந்து பணமதிப்பிழப்பு நடவடிக்கை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த ஆண்டு புதிய மக்கள் தொகை கொள்கை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் வந்து புதிய மக்கள் தொகை கொள்கை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் பார்த்தாச்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் உங்கள் கற்று தெரியுங்க தேங்க்யூ